கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நல்ல சந்தோஷமான வேளையிலும் கூட நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக அவரை துதித்து அவரை ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படிக்காக கர்த்தர் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை மகிமைப்படுத்துவோமா? இருக்கிற இடத்துல ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாமா? Thank you Lord, hallelujah. Jesus, hallelujah. உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்களும் சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கும்படிக்கான நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து உண்மை பாடி துதிக்கும் பொழுது உங்கள் பிரசன்னம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பேரும் மேலும் கடந்து வரப்போகிற கிருபைகளுக்காக நன்றி. எங்களோடு கூட அசைவாடும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென், பாடி துதிக்க போகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் பரத்தை விட்டு நமது மத்திலே கடந்து வந்து நம்முடைய துதிகளிலே நம்முடைய ஆராதனையிலே நம்மோடு கூட உலாவி நமக்கு வேண்டிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி துதித்து மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர் இவர், ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சென்று சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நம்ம அவரை ஆராதிக்கும் பொழுது அமேன் இயேசு அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஐயோ, அசுத்த உதுடுள்ள மனிதனா? ஆமா, நீ அவரை துதிக்க 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 நீ யார் என்பதை கர்த்தர் உனக்கு காண்பிப்பார், உன்னை யார் என்று உணர்த்துவார். நீ இருக்கிற இடத்துல உன் வாழ்க்கையை உணர்த்தி காண்பிக்கிற தேவனைத்தான் நீ நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவனை முழு உள்ளத்தோடு முழு புலத்தோடு பரிசுத்தரே என் வாழ்க்கையில கடந்து வாரும் என்று சொல்லி நீ ஆராதிப்பா என்றால் நிச்சயமாக அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை அவருடைய சமூகம்
நம்மோடு கூட வந்து நம்ம இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராய் சாவாமை உள்ளவரே சேரக்கூட ஒளியினில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவரிவர் சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பே, அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்தரே, பரிசுத்த, பரிசுத்தரே. சொல்லுவோமா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்தரே, பரிசுத்த, பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது உன்னை சும்மா விட மாட்டார். உன்னை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாக பயன்படுத்துவார். ஏசாயா ஒரு ஆலயத்துக்குள்ளே இருந்து கொண்டிருந்தான். அவனுடைய ஆராதனையை கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். முழு உலகத்திற்கும் தீர்க்க தரிசியாக, ஆமே, நம்ம எல்லாரும் சொல்லுகிறபடி பெரிய தீர்க்க தரிசிகளிலே ஒருவனாக கர்த்தரை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை 700 வருஷங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிற மாப்பெரிய தீர்க்க தரிசியாக கர்த்தரவனை மாற்றினார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டருடைய பிரசன்னத்தை, உயரமும் உன்னதமுமானவருடைய பிரசன்னத்தை அவன் அனுபவித்தான். எப்பெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோமோ அப்பெல்லாம் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக, என் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவரை செய்ய போகிறார். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? கரங்களை தட்டி ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி நம்ம இன்னும் உற்சாகத்தோடு கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, நீரே, 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 நீரே என்று சொல்லி அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது அமை நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் அமை நம்மோடு கூட இருந்து செங்கடலை பிளந்த தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளை, உனக்கு விரோதமாக இருக்கிற அமை எரிகோ கோட்டைகளை, செங்கடல்களை பிளந்து உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு அந்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யெகோவா தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர். அந்த தேவனை நம்ம பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். நீரே யெகோவா தேவன், நீரே, நீரே, நீரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். செங்கடலை பிளந்து அற்புதம் செய்பவர் நீரே யெகோவா தேவன், கன்மலையை பிளந்து தண்ணீர் தந்தவர் நீரே யெகோவா தேவன், செங்கடலை பிளந்து அற்புதம் செய்பவர் நீரே யெகோவா தேவன், மலையை கிடந்து தண்ணீர் தந்தவர் நீரே யெகோவா தேவன். நாம் அதிசயம், உன்னாமம் அற்புதம், உன்னாமம் மகத்துவமே, உன்னாமம் அதிசயம், உன்னாமம் அற்புதம், உன்னாமம் மகத்துவமே. நீரே, நீரே, நீரே யெகோவா தேவன், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா.
உள்ளவர் பாசம் உள்ளவர் பரமபிதாவும் நீர் அன்பும் நிறைந்தவர் பாசம் உள்ளவர் பரமபிதாவும் அவர் ஜனங்களோடு கூட கடந்து வந்த தெய்வம். அவர் மேகமாய் அக்னியாய் நம்மோடு கூட பாதுகாக்கிற தேவனாக, அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தருகிற தேவனாக அவர் எப்போது நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அன்பு நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவர், பாசமுள்ள தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா! இயேசு எப்பெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, என்னை நோக்கி கூப்பிடு கூப்பிடு என்று சொல்கிற வார்த்தை ஆராதி ஜெபி என்ற அர்த்தம். அப்படித்தான் வழி அருகே ஒருவன் உட்கார்ந்திருந்து கொண்டிருந்தான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். எரியோல் இருக்கிறவன் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அறிந்திருந்தான். இங்க சபைக்கு நல்லா போய் கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம். உண்மையா ஆராதிக்கிறோமா? வழி அருகே உட்கார்ந்து ஜனங்களை, அவனுடைய தேவைகளுக்காக ஜனங்களை நோக்கி பார்த்து கொண்டிருந்தவன் இன்றைக்கு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, அதுவும் நாசரே நாசரே தூரிலிருந்து இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்றான். அவன் இயேசுவிடம் இயேசுவை ஆராதித்தான். இயேசுவிடம் ஏதோ எதிர்பார்த்தவன் கேட்கவில்லை, இயேசுவை ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு நீ நானும் தேவைகள் அதிகமாக இருக்கலாம், உன் பிரச்சனை அதிகமாக இருக்கலாம், உன் பாடுகள் அதிகமாக இருக்கலாம், உபத்திரம் அதிகமாக இருக்கலாம், இயேசுவேன்னு கூப்பிட்டா அது இயேசு உனக்காக அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவே என்று நீ கூப்பிடுவாய் என்று சொன்னால் அவர் உனக்கு அற்புதங்களை செய்ய அது மேலான நாமத்தையோட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்காக நின்று அற்புதங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி நீ அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் உனக்கு அற்புதம் செய்ய உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா! 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 அற்புதம் செய்யுங்கப்பா, எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கேன் நேசப்பா. சொல்லுவீங்களா அப்படியே? அற்புதம் செய்யுங்கப்பா, எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கேன் நேசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கின்றோ, உம்மை என்று யாரும் இல்லையப்பா, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நம்பிக்கையில் தகப்பனே, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து நம்பி இருக்கோ ஏசப்பா.
எனக்கு சமாதானம் உண்டு. சமாதானம் இருக்குது பிரதர், சகோதரனே, சகோதரியே, உனக்கு சமாதானம் இருக்குது, பூரணமா இருக்குதா? அப்படித்தான் ஒரு நாள் ஆராதனையில் ஒரு சகோதரி ஒவ்வொரு வாரமும் ஆராதனை முடிந்தது என்னை சந்தித்து அழுது கொண்டு போவாள். திருமணம் ஆகி ஒரு வருஷம் கடந்து விடுகிறது, கர்ப்பத்தின் கனி இல்லை. மாமியார் ஃபோன் பண்ணி என்ன ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாங்க, சொந்தக்காரங்களாம் பேசுறது எனக்கு வேதனையாக இருக்குது. டாக்டர்கிட்ட போய் சோதிச்சு பார்த்தேன், தைராய்டு கட்டி இருக்குது, கர்ப்பப்பையில் நிறைய ஃபைப்ராய்டு கட்டிகள் இருக்குது, ஆகவே உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கண்ணீரோடு கூட அழுது கொண்டு கடந்து போவார்கள். ஒரு நாள் இந்த பாடலை திருச்சபையில் ஆராதனையில் பாடின பொழுது மீண்டும் அவர்கள் எண்ணத்திலே வந்து அழுது கொண்டே ஜெபித்து கொண்டு கடந்து போனார்கள். அந்த வாரம் முழுவதும் அந்த பாடலை பாடிக்கொண்டே இருந்தார்களாம். என்ன நடந்தது? திடீரென்று அவங்களுக்கு மயக்கம் வருவது போல இருந்திருக்கிறது. டாக்டர்கிட்ட போய் அந்த ஸ்டிப் வாங்கி செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு கர்ப்பத்துக்குள்ள கட்டிகள் இல்லை, அதுக்குள்ளாக ஒரு குட்டி இருக்கிறது என்று மருத்துவர் சொல்லி ஆச்சரியப்படுத்தி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிற வேளையில் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிற தெய்வம் இன்றைக்கு நீ சொல்லுவாயா, எனக்கு ஒரு அற்புத செய்யாண்டவரேன்னு சொல்லுவாயா? நீங்க தான் ஏதாவது செய்யாண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில் ஏதாவது செய்யாண்டவர் சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். திரும்ப சொல்லுவீங்களா? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். தகப்பனே, நோக்கி இருக்கிறோம், உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். நம்பிக்கை வீண் போகாத மகளே, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கடைசியா சொல்லுங்க பார்க்கலாம், அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கின்றோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா, யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல தெய்வம், யாரும் இல்லை என்று அழுத போது போல என்னை தேடி வந்த தெய்வம் ஏசுதா, என் ஏசுதா, ஏசுதா, என் ஏசுதா. எதிர்காற்று வீசும் நேரம் என் படகு மூழ்கும் நேரம், எதிர்காற்று வீசும் நேரம் என் படகு மூழ்கும் நேரம், நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை தந்தவரே. சுதா, என் சுதா, ஏ சுதா, நீ அழுத போது, நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பொழுது உன்னோடு கூட கடந்து வருகிற தெய்வம் தான் அந்த இயேசு கிறிஸ்து. நீ கூப்பிடுவாய் என்று சொன்னால் அவர் நின்று உனக்கு அற்புதங்களை செய்ய, நீங்க தான் ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும் என்றல்ல. ஆமென், எந்த அற்புதத்தையும் உனக்காக செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார், உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். பேதுருவும் யோவானையும் நோக்கி ஆமென் ஏதாவது கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தான். அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை,
எங்களிடத்தில் உள்ளதை உங்களுக்கு உனக்கு தருகிறோம். நாசரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட. இயேசு கிறிஸ்துவ உன் வாழ்க்கையில அறிக்கை செய்தால் போதும், அவருடைய நாமத்தை நீ உயர்த்துவாய் என்று சொன்னால் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. உன் வாழ்க்கையில எதையும் செய்ய அவர் உண்மை உள்ள தெய்வமாக ஜீவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதாகிலும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். எதையாவது கொடுத்துட்டு போறவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. ஏதாவது வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத. நீ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இருக்கிற இடத்துல உயர்த்துகிற வேலையில் எல்லாம் அமேன். உனக்கு அற்புதங்களையும் மதிசயங்களையும் எதையும் செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வம், ஜீவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த தேவனை, அந்த ராஜாதி ராஜாவை அவன் ஒரு சில நிமிஷங்கள் மாத்திரம் நம்மை கண்களை மூடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எப்பொழுதெல்லாம் அவரை ஆராதிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை இருக்கிற இடத்துல நீங்க அமேன் உயர்த்துறீங்களோ, அந்த இடத்துலலாம் அவருடைய சமூகம் கடந்து வரும். அவருடைய பிரசன்னம் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அப்படியே இயேசு மேலான நாமத்தை, ஓ ஹல்லேலூயா, ஜீசஸ் நேம் அபவ் ஆல் நேம், பியூட்டிஃபுல் சேவியர். அழகான தெய்வத்தை அவரை ஆராதிக்கிற பொழுதெல்லாம் அவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் நேம் அபவ் ஆல் நேம், பியூட்டிஃபுல் சேவியர், க்ளோரியஸ் லார்ட். உன்னத மீட்ப ஜீவ வார்த்தை, ஜீசஸ் நேம் அபவ் ஆல் நேம், பியூட்டிஃபுல் சேவியர், க்ளோரியஸ் லார்ட், இம்மானுவேல், காட் இஸ் வித் அஸ், சென்று சொல்லுவோம் நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, அற்புதரே ஆராதனை.
சேர்ந்து சொல்லுவோம். வாழ்ந்தாலும் உம்மோடு மரித்தாலும் உம்மோடு, ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழும்படிக்கு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த ஆண்டுடைய பரிசுத்தினால உன்னை நிரப்பி இயேசுவுக்காக வாழும்படிக்கு உன்னை பிரித்தெடுக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இருக்கிற இடத்துல அப்படியே அர்ப்பணிப்போடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்வு உமக்காக வாழும்படிக்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவர் என்று சொல்லுவா என்றார். இயேசு கிறிஸ்து பரிதிமேவுக்காக நின்று அவனை தொட்டு அவனுக்கு அற்புதத்தை செய்து கூடவே அழைத்து கொண்டு போனதை போல உன்னையும் தொட்டு உன்னை பரிசுத்தப்படுத்தி அவரோடு கூட உன்னை இறுதி வரைக்கும் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஓ உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா, உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா, வாழ்ந்தாலும் உம்மோடு மரித்தாலும் உம்மோடு அர்ப்பணிப்போடு வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா மரித்தாலும் இயேசுவுக்கா வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா மரித்தாலும் இயேசுவுக்கா பரிசுத்தப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி, உங்க பிரசன்னத்தினால் எங்களை திருப்தியாக்குறவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்ன மகிமையில் உலாவிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஆமென், அவரை போல நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக அவருடைய மெய்யான அன்பு மெய்யான பரிசுத்த ஆவியினால நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி 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 ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபங்களை நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நம் ஆண்டவரை ஒவ்வொரு நேரமும் விடுதலையோடு கூட ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இத்தனை பேர் இந்த ஆராதனையில சந்தோஷம் அடைஞ்சீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை இந்த துதி ஆராதனை ஆமென் ஜோ மீடியா மூலமாய் உங்களுக்கு அன்பிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த ஜோ மீடியாவை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இதை உலகமெங்கும் கொண்டு போய் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குப்படினபடி உன்னை ஆசீர்வதித்து உன்னை உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஜோ மீடியாவின் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவாராக. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்படி என்றால் இந்த ஜோ மீடியா உலகம் முழுவதற்கும் ஆசீர்வாதமாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐ பிளஸ் திஸ் ஜோ மீடியா. காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ தேங்க்யூ.